ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் டெய்லி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வர நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ உடனே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இப்போ ஒன்று வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு என்னென்ன தகுதி வேணும், நாம என்னென்ன இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது, இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன ஸ்டேஜ்ல எக்ஸாம் வைக்கிறாங்க, நாம எப்படி குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம தெளிவா பார்த்துருவோம். ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க பாருங்க, அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் தி 450 போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் 2023 இன் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மோட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க எந்த மோட்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனா, ஃபுல்லி ஆன்லைன் மோட் தாங்க. நீங்க ஆன்லைன் மூலமா தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெப்சைட் லிங்க் ஓப்பன் வந்து செப்டம்பர் 13 அக்டோபர் 4 வரையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இதுவும் நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும். அது எப்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 13 அக்டோபர் 4 நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, பேமெண்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னா அக்டோபர் 4 அப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் அப்ளை பண்ணது வேஸ்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுதே உடனே நீங்க உங்களுடைய பேமெண்ட்டை பண்ணிருங்க. அது போக ஷெடியூல் ஆஃப் ஆன்லைன் பிரிலிமினரி டெஸ்ட், இந்த எக்ஸாம் வந்து பிரிலிமினரி டெஸ்ட் அண்ட் மெயின் எக்ஸாம் ரெண்டு இது வைப்பாங்க. அது போக நீங்க மெயின் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க, லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அது நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஜாப் அலோகேஷன் கொடுப்பாங்க. இந்த ஷெடியூல் ஆஃப் ஆன்லைன் பிரிலிமினரி டெஸ்ட் டென்டேட்டிவா என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அக்டோபர் 21, 2023 அண்ட் அக்டோபர் 23, 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெடியூல் ஆஃப் ஆன்லைன் மெயின் டெஸ்ட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, டென்டேட்டிவ் டேட் தான் இது, டிசம்பர் 2, 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ ரிசர்வ்ஸ் தி ரைட் டு சேஞ்ச் தி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன். இது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் தான், சில பல காரணங்கள் எதுவும் வந்தது அப்படின்னா அதுக்குண்டா மாதிரி நம்ம டேட்டை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு எதுவும் இது சம்பந்தமாக ஹெல்ப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, httpcgrs.ibbs.in. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் உங்களுக்குண்டான ஹெல்ப் என்ன வேணுமோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ மொபைல் போன்ஸ் அலோட், மொபைல் போன்ஸ் ஆர் ஃபுல்லி பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக டீடைல்டு வேகன்சி டீடைல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்தெந்த ஆஃபீஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஆஃபீஸ் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து நிறைய ஊரில் ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஜாப் அலோகேஷன் பண்ணுவாங்க, அந்தந்த ஆஃபீஸ்ல எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம் வைங்க, சென்னைக்கு டோட்டலா 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு டோட்டலா 13 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமா மும்பை ஆபீஸ்க்கு 101 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இத, அதிகமா மும்பை ஆபீஸ்க்கு 101 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பெங்களூரு ஆபீஸ்க்கு 58 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், நீங்க அதை பார்த்து தெளிவா பாத்துக்கோங்க. அது போக எக்ஸ்சர்வீஸ்மேன் PW கேண்டிடேட்ஸ்க்கு சில எக்ஸம்ஷன் ஏஜ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக SC ST கேண்டிடேட்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எனி கிராஜுவேட் பர்சனாக இருக்கணும், UG PG அப்படிங்கறதுல நீங்க ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்க முடிச்சிருந்தா இந்த எக்ஸாமுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன், செலெக்ஷன் வில் பி த்ரூ ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் அண்ட் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம், மல்டிபிள் சாய்ஸ் குவஸ்டின் எக்ஸாம் தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக உண்டு. இந்த எக்ஸாமோட பேட்டர்ன்
எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அது நீங்க 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அதை முடிச்சாகணும். அதுக்கடுத்து நியூமெரிக்கல் எபிலிட்டி மேக்ஸ் இதில் உண்டு, 35 க்வெஸ்சன் இருக்கும். அதை நீங்க 20 மினிட்ஸில் நீங்க முடிச்சாகணும். அடுத்து ரீசனிங் வந்து அதுவும் 35 க்வெஸ்சன் இருக்கும், அதுவும் நீங்க 20 மினிட்ஸில் முடிச்சாகணும். இந்த ப்ரிலிம் எக்ஸாம் வந்து டோட்டலி 60 மினிட்ஸில் இந்த எக்ஸாம் நீங்க கொடுத்தாகணும். 60 நிமிஷத்துக்கு மேலே ஆன்லைன் மூலமாக தான் எக்ஸாம் நடக்கும். 60 நிமிஷம் நீங்க அந்த கட் ஆஃப் டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் முடிஞ்சிடும். நீங்க இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து மெயின் எக்ஸாமுக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நம்ம சேனலில் சொல்றோம், நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு அதில் பார்த்துக்கலாம். இந்த மெயின் எக்ஸாம் வந்து என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசனிங் ஒரு 40 கொஸ்டின் இருக்கும், அதை நீங்க 30 நிமிஷத்துக்குள்ள முடிச்சாகணும். அதற்கடுத்து இங்கிலீஷ் இங்கேயும் இங்கிலீஷ் உண்டு உங்களுக்கு. இங்கிலீஷ் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை நீங்க 30 நிமிஷத்தில் முடிச்சாகணும். அதற்கடுத்து இங்கேயும் நியூமெரிக்கல் எபிலிட்டி மேக்ஸ் உண்டு, ஆப்டிடியூட் சொல்லுவாங்க, அது ஒரு 40 கொஸ்டின் இருக்கும், அதை நீங்க 30 நிமிஷத்தில் முடிச்சாகணும். அது போக ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் உண்டு, அது ஒரு 40 கொஸ்டின் கேட்பாங்க, அதை நீங்க 25 மினிட்ஸ்ல நீங்க முடிச்சாகணும். அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் இந்த ஆர்பிஐ எக்ஸாம்ல கம்பல்சரியா உண்டு. கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக் கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும், அது ஒரு 40 கொஸ்டின்ஸ் வரும். அது டியூரேஷன் என்ன அப்படின்னு 20 நிமிஷத்துல அந்த கொஸ்டின்ஸை நீங்க முடிச்சாகணும். டோட்டலி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மெயின் எக்ஸாமுக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 200 கேள்விகள் கேட்பாங்க. மேக்சிமம் மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 மார்க். மொத்த டைமிங் என்ன அப்படின்னா 135 நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்து நீங்க மெயின் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களை வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு அவங்க கூப்பிடுவாங்க. அது எப்படி அப்படின்னா, லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு எழுத படிக்க தெரியுதா அப்படிங்கறத அந்த எக்ஸாம்ல செக் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட் நாட் ப்ரொஃபிஷியன்ட் இன் தி அஃபிஷியல் ஆர் லோக்கல் லாங்குவேஜ் ஷால் பி டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சா அந்த ஆஃபீஸ்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. அது போக இதனுடைய பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன சேலரி கிடைக்கும் அப்படின்னு. செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் ட்ரா எ ஸ்டார்டிங் பேசிக் பே ஆஃப் 20,700 பெர் மந்த். 20,700 ரூபாய் பேசிக் பே வந்து 20,700 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் பிரசன்ட் இனிஷியல் மந்த்லி கிராஸ் எமோல்மெண்ட் வித்தவுட் HRA ஃபார் அசிஸ்டன்ட் வில் பி அப்ராக்சிமேட்லி 47,849. மந்த்லி கிராஸ் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 47,849 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி கிராஸ் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக எக்ஸாமினேஷன் சென்டர், நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் மாற்ற முடியாது. அதனால் நீங்கள் அந்த டேட்டில் எந்த ஊரில் இருப்பீங்களோ இல்லை எந்த ஊர் உங்களுக்கு வசதியோ அந்த ஊர் சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமினேஷன் சென்டரை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் இதில் ரொம்பவே கவனம் தேவை. தி டென்டேட்டிவ் லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் இஸ் அவைலபிள் இன் அனெக்சர் 5 கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாமினேஷன் சென்டர் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவோம். பாருங்க, லிஸ்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ஊரில் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது, ஃபிலிம்ஸுக்கு எந்த எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, மெயின் எக்ஸாமினேஷன் எந்த ஸ்டேட்டில் எந்த ஊரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நாம தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா ஃபிலிம்ஸுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இருக்குது. அது போக மெயின் எக்ஸாம் பார்த்துட்டிங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ப்ரிலிம்ஸில் வந்து மதுரை, நாமக்கல், சேலம் இருக்குது. மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மதுரை, நாமக்கல், சேலம் இல்லை. அதனால் நீங்கள் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அது போக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, எஸ்சி எஸ்டி PWEX எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ப்ளஸ் GST அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18% GST அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ப்ளஸ் 18% ஆஃப் GST அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி அந்த பணம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்க்கு எலிஜிபிளான கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் அதனுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அந்தந்த ஆஃபீஸ்க்கு உண்டான இமெயில் அட்ரஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உண்டான ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட பெற்றுக்கொள்ளலாம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வேகன்சி இந்த இயர் நமக்கு வந்திருக்கு. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருங்க, நல்லா உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை நீங்கள் கொடுங்க. இந்த RBI எக்ஸாமில் நீங்கள் வெற்றி பெற நம்ம ஹவுட் ஃபைனல் சார்பாக வாழ்த்து.
வாழ்த்துகிறோம். பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் எல்பிடி எக்ஸாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு ஆர்பிஐ அஃபீஷியலாக நீங்கள் வர்றதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். அதை பார்த்துட்டு மேலும் பல தகவல் இதில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் எதுவும் குரூப்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.